இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 84. திருக்கோவிலுக்காக ஏங்குதல். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள். பின்பு சீயோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பது இனிமையானது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 23 தேதி சனிக்கிழமை அன்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் நாம் சந்திக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். கடவுளுடைய மீட்பையும் மாட்சியையும் நாம் இந்த புதிய நாளிலே காண இருக்கிறோம். கடவுள் தன் மீது அன்பு கொண்டதால் ஒவ்வொரு நாளையும் விடிய செய்கிறார். கடவுளுடைய வாக்கு ஒருபோதும் மாறாதது. எனவேதான் இந்த நாளில் திருக்கோவிலுக்காக இயங்குகிற இந்த திருப்பாடலின் ஆசிரியர், ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என திருக்கோவிலை பார்த்து ஏங்குகிறார். இந்த அருமையான இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த கோவிலினுடைய முற்றங்களுக்காக, ஆண்டவருடைய அந்த கோவிலினுடைய முற்றங்களுக்காக, சிறப்பாக அந்த பரிசுத்தமான இதயத்திற்காக நம்முடைய ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்றது. நம்முடைய உள்ளமும் நம்முடைய உடலும் கடவுள் கொடுத்த மாட்சியை காண ஒவ்வொரு நாளும் விளைகிறது. கோடான கோடி வகையான லட்டுக்களையும் இனிப்புகளையும் நம் முன்னே வைத்திருந்தாலும் அதை சுவைக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடையே இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அதுபோலத்தான் கோவிலுடைய முற்றங்களிலிருந்து ஆண்டவருடைய மாட்சியை காணக்கூடிய அழகை நம்முடைய கண்கள் பெற வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அதை பார்க்க உத்வேகம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் கோவிலுக்கு வருகிற போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வழியாக அந்த மாட்சியை காண வேண்டும். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமேயானால், நம்முடைய குடும்பங்கள்தான் கடவுள் வாழுகிற ஆலயம். இன்னும் அதிகமாக ஒருபடி சொல்ல வேண்டுமேயானால், மனிதர்களுடைய இதயங்கள்தான் கடவுள் வாழுகிற ஆலயம். ஆக இதை தூய்மைப்படுத்தி கொள்வதும் இந்த இதயத்தை கடவுளுடைய அருளாலும் ஆற்றலாலும் மாட்சிப்படுத்துவதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை அல்லது நம்முடைய நாம் வாழுகிற அந்த குடும்பத்தை எப்படி திருக்கோவிலாக மாற்ற முடியும்? நினைத்து பாருங்களேன். இந்த 84 திருப்பாடலில் 3 வசனம் சொல்லுகிறது, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்திருக்கிறது. இது என்ன என்றால், எல்லா மனிதர்களையும் எவனொருவன் எந்த அவனுடைய இதயத்தில் வைத்து கடவுள் கொடுத்த கிருபை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மக்கள் என்பதை நினைக்கிறானோ அவனுடைய இதயம் வலிமை அடைகிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இதயத்தில் நம்முடைய குடும்பம் நான் 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 என்று பெருமைப்படுத்துவதை விட கடவுளுடைய பிரசன்னம் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். கடவுள்தான் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எல்லா மக்களையும் நாம் அரவணைத்து கொள்ள முடியும். அதைத்தான் பார்க்கிறோம். உம்மிடமிருந்தே வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். ஆக கடவுள் நம்முடைய இதயத்தில் இருக்கிற போது நாம் வலிமை அடைகிறோம்.
அவருடைய இல்லத்தில் தங்கி தங்கி அவருடைய திருச்சட்டங்களை தியானிக்க முயற்சி எடுக்கிறோம். பிரியமானவர்களே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினிலும் உம்முடைய கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. ஆண்டவருடைய கோவிலிலே வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஆக நம்முடைய இதயத்தில் நாம் வாயிற்காவலனாக இருக்க வேண்டும், கடவுள்தான் அரசராக இருக்க வேண்டும். ஆக இந்த நாளில் நம்முடைய இதயத்தை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு இதயத்தை கொடுத்ததற்காக நன்றி. குடும்பம் என்ற கோவிலை கொடுத்ததற்காக நன்றி. அதில் என்னுடலே இருக்கிற மனிதர்கள் இவ்வளவு நபர்களை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே, தொடர்ந்து என்னுடைய இதயத்தை ஆளுகை செய்யும், தவறாமல் உம்மை நேசிக்கவும், உம்முடைய திருச்சட்டங்களை தியானித்து அதில் அன்பும் இரக்கமும் சமாதானமும் என்னுள்ளே பெருகி நானும் என்னை சார்ந்த குடும்பங்களும் திருக்கோவிலின் பிள்ளைகளாக வாயிற்காவலர்களாக நாங்கள் நிற்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. ஆசீர்வதியும் கர்த்தாவே, நாங்கள் வாழுகிற ஆலயங்களாக மாறிட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென்.